மகாஸ்வேதா வந்து தாபசகுமாரனை பார்த்துட்டும் தாபசகுமாரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய சகச்சரனான இன்னொருத்தன்ட்ட வந்து யார் இவன் கேட்குறா. அதில் வந்து இவனுக்கு இவனுடைய கதையை சொல்கிறா. ஸ்வேதகேத்துன்னு ஒருத்தர், அந்த ஸ்வேதகேத்துவை பார்த்த மாத்திரத்தில் லக்ஷ்மிக்கு குழந்தை பிறந்தது. அதில் அதனால் அந்த புண்டரீக சம்பவங்கிறதுனால இவனுக்கு புண்டரீகன்னு பேர். இப்போ இந்த புஷ்பத்தை பற்றி நான் சொல்கிறேன்னுட்டு இந்த அடுத்த பேராகிராஃப் வந்து இந்த புஷ்பகுச்சத்தை பற்றி ஆரம்பிக்கிறேன். க்ஷீரசாகராத் உத்கதஹ யஹ பாரிஜாத நாமா பாதபஹ தஸ்ய மஞ்சரி. இயம் ச இந்த பூங்கொத்தானது சுராசுரைஹி அசுரர்களும் தேவர்களும் மத்தியமானாத் கடைந்தெடுத்த கீரசாகரா பார்க்கடலிலிருந்து உத்கதக எழுந்தருளிய யஹ எந்த பாரிஜாத நாமா பாரிஜாத்தம் என்ற பெயருடைய பாதபக என்ற செடியினுடைய தஸ்ய அந்த செடியினுடைய மஞ்சரி அதனுடைய பூங்குத்து. யதாச்ச ஏஷா விரத விருத்தம் விருத்தம் அஸ்ய விரத விருத்தம் அஸ்ய ஸ்ரவண சம்சர்க்கம் ஆசாதித்தவதி ததபி கதயாமி. அதையும் கூறுகிறேன். எதை? யதாச்ச ஏஷா யதாச்ச ஏஷா எப்படி இந்த கொத்து இந்த ஏஷா இந்த கொத்து அஸ்ய விரத விருத்தம் தாபசகுமாரன் புண்டரீகனுடைய விரதத்திற்கு விருத்தமான இந்த ஒரு புஷ்ப குச்சம்ங்கிறது எப்படி இவன் கிட்டக்க வந்தது? இவனுடைய ஸ்ரவண சம்சர்க்கம் ஆசாதித்தவதி காதுனுடைய ஒரு தொடர்ச்சியானது இந்த கொத்துக்கு எப்படி வந்தது? அதுவும் இந்த விரதத்துக்கு விருத்தமா இருக்கு. தாபசனுக்கு வந்து புஷ்பத்தை காதுல வச்சுக்கிறதுல என்ன? நாயகனா இருந்தா புஷ்பத்தை, ராஜாவா இருந்தா புஷ்பத்தை காதுல வச்சுக்கலாம். பிரம்மச்சாரி விரதத்துல இருக்கிறவன் புஷ்பத்தை காதுல வச்சுக்க கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் எப்படி வந்ததுங்கிறதையும் நான் கூறுகிறேன். அந்த காதில் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆசாதித்தவதி. ஸ்ரவணம்னா காது, காதுனுடைய சம்சர்க்க தொடர்ச்சியை ஆசாதித்தவதி அடைந்த இவள் இந்த கொத்து. இந்த கொத்து ததபி கதயாமி, அதையும் கூறுகிறேன். அத்ய சதுர்தசி இதி பகவந்தம் அம்பிகாபதிம் பகவந்தம் சாரி பகவந்தம் அம்பிகாபதி கைலாசகதம் உபாசித்தும் அமரலோகாத் மயா சக நந்தவன சமீபேன அயம் அனுசரன் நிர்கத்ய சாக்ஷாத் நந்தன வன தேவதையா பாரிஜாத குசும மஞ்சரீம் இமாம் ஆதாய பிரணம்ய அபிஹிதஹ யத் ஆத்ய இன்று சதுர்தசி இதி இன்று சதுர்தசி என்பதினால் பகவந்தம் அம்பிகாபதி பகவான் சிவனை அம்பிகாபதிம் கைலாசகதம் சைலாசகத்தியம் சிவனை கைலாசகதம் கைலாச மலைக்கு சென்றிருக்கும் சிவனை உபாசித்தும் தொழுவதற்காக அமரலோகாத் அமரலோகத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து மயாசக என்னுடன் கூட நந்தனவனம்ங்கிறது இந்திர உத்தியானம். ஏன் அங்கதானே பாரிஜாத மரம் இருக்கும். சோ இந்திரனுடைய உத்தியானத்துக்கு நந்தனம்னு பேரு, நந்தனவனம். தேவலோக இந்திரனுடைய தோட்டத்தில் அருகில் அருகினால் அருகினால் சமீபேன அருகின் வழியாக சென்று கொண்டிருக்கும்
என்னுடன் அந்த நந்தனவன சமீபேன அனுசரன் சென்று கொண்டு என்னை அயம் அனுசரன் அவனை பின்தொடர்ந்து நிர்கத்திய வெளிவந்து சாக்ஷாத் நந்தனவன தேவதையா டைரக்டா அந்த அமர தோட்டத்தினுடைய தேவதைகளினால் பாரிஜாத்த குசும மஞ்சரி இந்த பாரிஜாத்த மரத்தின் பூங்கொத்தை இமாம் ஆதாய இவன் இவனிடம் இந்த இமாமங்கிறது இமாம் குசும மஞ்சரியும் இந்த புஷ்ப கொத்தை ஆதாய எடுத்துக்கொண்டு நந்தனவன தேவதையா பிரணம்ய அபிஹிதா அந்த உத்யான தேவதையினால நமஸ்காரம் செய்து கூறப்பட்டது. இந்த கொத்தை வந்து அவ கொடுத்தா வனதேவதா கொடுத்தா கொடுத்தா பகவான் இயம் அவதம்ச விலாச துர்லலிதா சமாரோ சமாரோப்யதாம் ஸ்ரவண சிகரம் ஸ்ரவண சிகரம் காதினுடைய மேல் மேல் பாகத்தில் இயம் அவ அவதம்ச விலாச துர்லலிதா அவதம்ச விலாச விலாசன விளையாடும் துர்லலிதா இயம் இந்த பூங்கொத்து அவதம்ச விலாச துர்ல அவதம்சனா காதுல இயர்ரிங் மாதிரி போட்டுக்கிறதுக்கு இது கஷ்டம். இப்போ நல்ல சிம்பிள் காம்போட இருக்கிறதெல்லாம் வந்து அந்த காம்பை வந்து காதனுடைய ஓட்டைக்குள்ள போட்டு அதை தொங்க விட்டுன்றலாமோ இல்லையோ, அது பண்ண முடியாது இது. ஸோ அவதம்ச விலாச தொங்க விடுவது என்ற விளையாட்டிற்கு துர்லலிதா கஷ்டமாக இருக்கக்கூடியது, அசமர்த்தா இயம் குசும மஞ்சரி ஆகையினால ஸ்ரவண சிகரம் சமாரோப்பியதாம் காதனுடைய மேல் பகுதியில் அதை வந்து வச்சுக்கோ. பிரணயபரிகிரகாய என்னால் கர்ணபூரி காதில் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவ சொல்லி சொன்னதை முடிச்சுடலாம். சோ விரஜத்து சபலதாம் ஜென்ம பாரிஜாதஸ்ய பாரிஜாதத்தினுடைய ஜென்மம் வந்து சபலமா ஆகட்டும், நீ காதுல வச்சுக்கோ. பாரிஜாத்தஸ்ய இதி ஏவம் அபிதானாம் என்று இவ்வாறு கூறியவளாக அந்த தேவதை தாம் அனுயாந்தீம் ஆலோக்கிய தாம் அவனை அனுயாந்தீம் அனுயாந்தின்னா பின் தொடர்ந்து வரக்கூடியவள். ஸோ அவ என்ன பண்றான்னா திருப்பி திருப்பி பின்னாடியே வந்துட்டு இருக்காளாம் இவன்ட்ட இந்த புண்டரீகனை பார்த்து. இது வந்து பாரிஜாத புஷ்பத்தினுடைய குச்சம், இதை வந்து தொங்க போட்டுக்காத, இதை காதுல மேல வச்சுக்கோ, இதுக்கு வந்து ஒரு சபலமாகும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி இந்தா வச்சுக்கோ ஏன் வச்சுக்கோ ஏன்னு சொல்லி அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணின்னு வராளாம். இத்தி ஏவம் அவிதானாம் இப்படி கூறுகின்ற அனுயாந்தீம் பின்தொடருகின்ற தாம் அவளை ஆலோக்கிய பார்த்து விட்டு அவளை அந்த வனதேவதாவை பார்த்துட்டு வனதேவதா வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொல்லி வற்புறுத்துறா. அவள் வனதேவதா வனதேவதா வந்து முனிக்குமாரன தானே நம்ம பின் தொடர்ற கரெக்ட். சோ அனுயாந்தீம் தாமுங்கிறது சத்ரு பிரத்யம் ஆஸ் அன் அட்ஜெக்டிவ் டு சா வனதேவதா, அதுதான் தாம். முனிகுமாரனை பின்தொடர்ந்து வர்றச்சே முனிகுமாரகம் அல்லது தம் அனுயாந்தீம் வரும். முனிகுமாரன் அவளை பார்த்து கேக்குறான் அஸ்யாஹ பிரணய பரிக்ரஹ இதி அபிதாய என்ன குற்றம் உள்ளது நண்பனே கிரியதாம் அஸ்யாஹா பிரணய பரிகிரக அவளுடைய அன்புடன்
கொடுக்கக்கூடிய விஷயத்தை பரிகிரகா ஸ்வீகாரம் பண்ணுவதை செய்ய, அவளுடைய அன்பை நீ வந்து ஏத்துக்கோ அப்படிங்கிறா. இத்தி அபிதாய என்று கூறி பலாத்து இயம் அனிச்சதகாபி போர்ஸ்ஃபுல்லா இயம் அனிச்சதகாபி, இந்த பூங்கொத்தை அவன் விரும்பாத போதிலும் அஸ்ய அந்த பூங்கொத்தினுடைய அவனுடைய அவனுக்கு முனிகுமாரனுடைய அந்த முனிகுமாரனுடைய மயா என்னால் கர்ண பூரிகிருதா அவனுடைய காதில் வைக்கப்பட்டது. ஆமா, காதிற்கு அலங்காரமாக வைக்கப்பட்டது. கர்ணபூரம்னா காதுக்கு அலங்காரம்னு அர்த்தம். அந்த ஆபூஷணம் கர்ணபூஷணமாக ஆக்கப்பட்டது. கர்ணபூரி கிருதா இந்த கோதோஷா சகே கிரியதாம் அஸ்யாக பரிகிரகாங்கிறது புண்டரீகனோட ஃப்ரெண்டு சொல்றான். நீ இதுல என்ன தவறு, அவளுடைய அன்பை ஏத்துக்கோ, அவ கொடுக்கறாளே ஆசையா அப்படின்னு அதை வந்து நான் அவனுக்கு தோடா மாட்டி விட்டேன். உபதர்ஷித ஸ்மிதஃ மாம் அவாதீத். வரைக்கும் சொல்லிடுங்க. ஸோ ததேதத்து கார்த்ஸ்னியேன முழுமையாக, கிருத்ஸ்னஸ்ய பாவகா கார்த்ஸ்ன்யம், இந்த விஷயம் முழுவதையும் யோ அயம், இந்த இவன் யாரு, அதாவது புண்டரீகன் யாரு, யாச்ச இயம், இந்த குசும மஞ்சரிங்கிறது யாரு, யதாச்ச அஸ்ய ஸ்ரவண சிகரம் சமாரூடா, எவ்வாறு இந்த முனிகுமாரனுடைய காது சிகரத்தை சமாரூடா அடைந்தாள் ஆர் ஏறினாள் இந்த குசும மஞ்சரி என்று, தத் சர்வம் ஆவேதிதம், அவை எல்லாமே கூறப்பட்டு விட்டது. நான் சொல்லிட்டேன் உனக்கு எல்லாத்தையும் அப்படிங்கிறான். இது உக்தவதி தஸ்மின்னு சதி என்று அவன் கூறிய பொழுது, அந்த சமயத்தில் சக தபோதனயுவா அந்த முனிகுமாரன் புண்டரீகத்து புண்டரீகன் கிஞ்சித்து உபதர்ஷித ஸ்மிதஹ சிறிது லேசாக ஸ்மைல் செய்து கொண்டு மாம் அவாதீத் என்னிடம் இவ்வாறு கூறினான். என்ன ஐ குதூஹலினி கிம் அனேன பிரஷ்ன பிரஷ்ன ஆயாசேன, ஐ குதூஹலினி ஆவல் கொண்டவளே, ஆவல் கொண்டவளே, ஓ இது சம்போதன பிரதமா, கியூரியாசிட்டி இருக்கு, என்ன பிரயோஜனம், எதுக்கு இப்படி திருப்பி திருப்பி கேள்வி கேக்குற, உனக்கு ஒன்னும் கொடுத்துடுறேன். சுரபி பரிமளா கிரஹ்யதாம் இயம் இதி உக்த்வா சமுபசிருத்திய இருங்க. சோ எதி ருசிதா ருசித சுரபி பரிமளா, இது வந்து இதனுடைய வாசனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வச்சுக்கோ, கிரஹ்யதாம் இயம் எடுத்துக்கோ. ஏன் அதனால்தான் கிஞ்சித் உபதர்ஷித ஸ்மிதஹான்னா அப்படி ஒரு புஞ்சிரிப்போட அவன் சொன்னான். நான் அதை கேள்வி கேட்டுட்டே இருக்க, எப்படி எடுத்துக்கோ. அப்புறம் இது உக்துவா என்று கூறிவிட்டு சமுபசிருத்திய கிட்ட நெருங்கி நெருங்கி ஆத்மீயாத்து ஸ்ரவணாத்து அபனிய மதிய ஸ்ரவண குடே தாம் அக்ரோத், என்னுடைய காதின் ஓட்டம் தன்னுடைய ஆத்மீயாத்து ஸ்ரவண புட்டாத்து அவனுடைய காதில இருந்து, ஆத்மீயாத்து ஸ்ரவணாத்து அபனிய அவன் தன்னுடைய காதில இருந்து அந்த குசும மஞ்சரியை எடுத்து, மதியே ஸ்ரவண புட்டே ஸ்ரவண புட்டே காதின் ஓட்டையில் தாம் அக்ரோத்து அதை வைத்தான். சகச்ச மத் கபோல ஸ்பர்ஷ தரளீகிருத அங்குலி ஜாலக ஜாலகாத் கரதலாத் அக்ஷமாலாம் லஜ்ஜயா சஹ லலிதாமபி ந அக்ஞாசீத் ந அக்ஞாசீத் ந அக்ஞாசீத் மத் கபோல ஸ்பர்ஷ தரளீகிருத அங்குலி ஜாலக ஜாலகாத்
மத்து என்னுடைய கபோல மண்டையின் கபோல மண்டை இல்ல, கபோலங்கிறது கன்னம். அவன் காதுல வைக்கரிச்சு என்ன ஆயிடுதுன்னா, கன்னத்தை ஸ்லைட்டா தொட்டுட்டானா, அந்த தொட்டத்தினால இவளுடைய கை வெலவெலத்து போயிடுத்து, தரளியிருக்கிறத அங்குலி. ஸோ இவ கையில அக்ஷமாலாவை பிடிச்சிட்டு இருக்கா, அவன் காதுல கொத்த வச்ச உடனே கன்னத்துல ஸ்லைட்டா ஒரு ஸ்பர்ஷம் ஏற்பட்டுது, கையை இவளுக்கு வந்து நடுங்கித்து, அதனால கையிலேருந்து அப்படியே கீழே விழுந்துருத்தும் அந்த அக்ஷமாலா. அதுக்கு சொல்றார் அழகா, மத் கபோல ஸ்பர்ஷ தரளீகிருத்த வெலவெலத்து போன ஆர் சஞ்சலமான கம்பத்தோட இருக்கக்கூடிய விரல்கள் அங்குலி ஜால ஜாலகாத்து, ஜாலகம்னா ஓட்ட, விரலை வந்து நன்னா இப்படி பிடிச்சிக்காத, விரலினுடைய நடுவில் இருக்கிற ஓட்டை வழியாக கரத்தலாத்து என்னுடைய கையிலிருந்து அக்ஷமாலாம் நழுவித்து, அதோட கூட என்ன நழுவித்துன்னா வெட்கமும் சேர்ந்து நழுவித்தான். லஜ்ஜையா சக கலிதாம் அக்ஷமாலாம், வெட்கத்துடன் கூட நழுவின அக்ஷமாலாம் என்னுடைய மாலையை, ந அஜ்ஞாசித் எனக்கு அது தெரியல, நான் ஐ வாஸ் நாட் ஈவன் அவேர் ஆஃப் தட் ஃபேக்ட். ரைட்டா, இது இதுலதான் வந்து ரசத்தினுடைய பிரதீத்தின்னு பேரு. எங்க உங்களுக்கு ஆலம்பன விபாவம், உத்தீபன விபாவம், குசும மஞ்சரி, அங்க வந்து வியபிச்சாரி பாவம், அந்த கம்பம்ங்கிறது இருக்கு, இதெல்லாம் தாண்டி அந்த சுங்கார ரசம்ங்கிறத அனுபவிக்கிறோம். புரியுமா? அகம் தாம் அசம்பிராப்தம் ஏவ பூதலம் அக்ஷமாலா கிரகித்வா சலிலம் கண்டாபரணதாம் அனயம். அகம் உடனே நான் என்ன பண்ணேன்னா, தாம் அசம்பிராப்தாம் ஏவ பூதலம் அசம்பிராப்தாம் ஏவ, அது வந்து கீழே போய் பூமியில தொடரத்துக்கு முன்னாடி கிடுகிடுன்னு அவ புடிச்சு அதை வந்து கழுத்துல போட்டுட்டானாம். சோ பூதலம் அசம்பிராப்தாம் ஏவ தாம் அக்ஷமாலாம் கிரகித்வா, பூமியை தொடுவதற்கு முன்னாடியே தாம் அந்த அக்ஷமாலாம் அக்ஷமாலையை, அதாவது ருத்ராட்ச மாலை ஆர் ஸ்பட்டிக மாலை, அதை கிரகித்வா எடுத்துக்கொண்டு சலீலம் விளையாட்டாக கண்டாபரணதாம் அணையம் கழுத்துக்கு ஆபரணமாக அதை ஆக்கினேன். சந்தர்ப்பம், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட சமயத்துல சத்ர கிராகிணி கூட அந்த பரிவார ஜனங்களோட தானே வந்தாவ, அதுல வந்து கொடையை பிடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தி இருக்கா. சோ சத்ர கிராகிணி கொடையை பிடித்தி கொண்டிருக்கும் ஒரு சேவகி மாம் அவோச்சது எனக்கு என்ன குறிச்சு கூறினான், என்கிட்ட சொன்னான். தத்கிரியதாம் மஞ்சன விதிஹி இதி பர்த்ருதாரிகே எஜமானி ஸ்நாதா தேவி, ஸ்நாதா தேவியே பர்த்ருதாரிகாங்கிறது பிரின்சஸ். ஸோ இளவரசியே, தேவி ஸ்நாதா அம்மா குளிச்சாச்சு, பிரத்யாசீததி கிரகமன காலஹா வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டிய காலம் சமயமானது பிரத்யாசீததி கிட்ட நெருங்கிண்டு வருது, நீ இன்னும் குளிக்கல, அதனால தத் கிரியதாம் மஜ்ஜன விதிகி, நீ போய் குளிக்கிறத பண்ணு, குளியலை செய். ஓகே. அஹம் து தேன தஸ்யாஹ வச்சனேன நவ நவ கிரஹ உதச்சலம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலிஃபெண்ட்டை வந்து டேம் பண்ணுறதுக்குன்னுட்டு அந்த அங்குஷத்தை போட்டு குத்தினோம்னா எப்படி அது கஷ்டப்பட்டு திமிரிண்டு அது ஒரு வழிக்கு வரும். இட் வில் நாட், அது ஈஸியாக நம்ம டேம் பண்ண முடியாதோ இல்லையோ, அந்த மாதிரி இதுக்கு இவளுக்கு எப்படி இருந்ததுன்னா, முதல் முறையாக ஃப்ரெஷ்ஷாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு, ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால அதுலேருந்து இவளை திருப்ப ட்ரை பண்ணுறா அந்த சத்ரகிராகிணி, நீ கலந்துன்னு விட்டு குளிக்க போர்னு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவனுடைய முகத்திலிருந்து தன்னுடைய திருஷ்டியை வந்து பிடுங்கி இழுத்துண்டாளாம் அவன். என்ன
அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன். அகம் து தேன தேன தஸ்யாக வச்சனேன, அப்பேற்பட்ட அவளுடைய வார்த்தைகளினால் நவகிரகா கரிணி இவ, புதுசாக பிடிக்கப்பட்ட ஒரு கரிணி பெண் யானையை போல். தேன வச்சனேன அந்த வார்த்தையினால், அந்த அவளுடைய வார்த்தையினால். ஆமா, தேன வச்சனேன நவகிரகா கரிணிங்கிறச்சு புதுசா பிடிக்கப்பட்ட ஒரு கரிணி பெண் யானை, பெண் யானையை போல். பிரதம அங்குஷ பாத்தேன எவ்வாறு ஒரு ஒரு யானை வந்து இதுவாகுமோ, என்ன பிரதம அங்குஷ பாத்தேன, முதல் முறையாக ஒரு அங்குஷம், அதாவது அந்த ஸ்ரீனி, தட் இஸ் இந்த குத்துறது இருக்கோ இல்லையோ, அந்த அங்குஷத்தினுடைய ஒரு பாத்தேன அடித்தலினால் எவ்வாறு ஒரு புதுசா பிடிக்கப்பட்ட ஒரு பெண் யானை பிஹேவ் பண்ணுமோ அதுபோல. தஸ்யாக தேன வச்சனேன, தஸ்யாக அந்த சத்ரகிராகிணியனுடைய தேன வாக்கியன அந்த வார்த்தையினால், அனிச்சையா எனக்கு பிடிக்காமலேயே, கதம் கதம் அபி சமாக்கிருஷ்யமானா, ஏதோ என் வசம் இல்லாத எப்படியோ கஷ்டப்பட்டு பிடித்து இழுக்கக்கூடியவளாக, அதாவது கதம் கதம் அப்படிங்கிறச்சே மகதா பிரயத்னேனு அர்த்தம், ஒரு பெரிய கஷ்டத்துடன் இழுக்கப்பட்டவளாக, தன் முகாது அவனுடைய முகத்திலிருந்து, அதாவது அந்த சௌந்தர்யத்தினால, சௌந்தர்ய அதிசயத்தினால அதிகிருச்சரேன ரொம்ப கஷ்டப்பட்டு திருஷ்டி ஆக்கிருஷ்ய என்னுடைய பார்வையை திருப்பி ஸ்நாதும் உதச்சலம் குளிப்பதற்கு கிளம்பினேன். உஞ்சலிதாயாம் ச மயி த்விதியோ முனி தாரக்க தாரக்கஹ ததாவிதம் தஸ்ய தைரிய கலித கலிதம் தைரிய ஸ்கலிதம் ஆலோக்கிய கிஞ்சித் பிரகிட்டித பிரணய கோபஹ இவ அவாதீத். சகே கான்வர்சேஷன் அப்புறம். ஸோ உச்சலிதாயாம் ச மயி, நான் கிளம்பின மாத்திரத்தில் துதியகா முனிதாரகா, அந்த ரெண்டாவது ஃப்ரெண்ட் இருந்தானே, அவன் என்ன பண்ணான், ததாவிதம் தஸ்ய தைரிய ஸ்கலிதம், அவனுடைய அந்த தைரியத்திலிருந்து ஒரு விலகுதல்ங்கிறது இருந்து தோல்யோ, திருதி அவனுடைய தைரியத்துக்கு பங்கம் ஏற்பட்டு ஒரு தோல்யோ, யாருக்கு, அந்த புண்டரீகனுக்கு. தான் வந்து அந்த குசும மஞ்சரியை எடுத்து அவள்கிட்ட கையில் கொடுத்துருக்கலாமே, அவன் ஆனால் காதில் என்ன வச்சான், அதனால கபோல ஸ்பர்ஷம் ஏற்பட்டுதா இல்லையா. ஸோ இந்த இந்த எக்ஸ்சேஞ்சை அந்த கூட இருக்கிறவன் பார்த்துட்டும், தஸ்ய அந்த புண்டரீகனுடைய தைரிய ஸ்கலிதம் தைரியத்தினுடைய ஒரு விலகுதலை, ததாவிதம் அப்பேற்பட்ட அந்த தைரிய விலகுதலை ஆலோக்கிய பார்த்துக்கிட்டு, கிஞ்சித் பிரகடித பிரணய கோபக, துளி ஒரு ஒரு ஆசையுடன் கூடின ஒரு கோபத்தை காண்பித்து ஈஷத்து பிரகடித்தம் அதோடு கூறினான் அவாதீத். என்ன சொன்னான், காதுல வச்சு அது வந்து கபோலத்துல தொட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரிய ஸ்கலனம், அந்த ஒரு ஃபார்டிட்யூட் இல்லையோ இல்லையோ, ஒரு 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 இடம் கொடுத்துட்டானோ இல்லையோ தன்னுடைய ஆசைக்கு ஒரு க்ஷணம், கையில கொடுத்துருக்கலாமேங்கிறேன், அதுக்காக சொன்னேன், கையில கொடுக்காத அந்த காதுல வைத்ததுங்கிறது வந்து ஒரு தைரிய ஸ்கலனம் அப்பேற்பட்ட. அனுரூபம் பவத்தக சுத்ர ஜன சுன்னக ஏஷக மார்கக தைரிய தனாகி சாதவக கிம் யக கஷ்டித் பிராகிருத இவ விக்ல விக்ல விக்லவி பவந்தம் விக்லவி பவந்தம் அப்மானம் ந ருணசி ருணத்சி ருணத்சி. சகே நண்பனே குண்டரீக, ந ஏதத் அனுரூபம் பவத்தஹ, இது உன்னுடைய உனக்கு உச்சிதமான விஷயம் இல்லை, உருவத்திற்கு ஏற்றதல்ல, இல்ல அனுரூபம் கரைச்சே உச்சிதமானது இல்ல, சரியானது இல்ல, நீ இருக்கிற அதாவது நீ இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு சரியானது இல்ல. சுத்ர ஜன க்ஷுண்ண ஏஷக மார்கக, இது வந்து ரொம்ப ஒரு ஆர்டினரி கீழ்த்தரமான மக்களின், க்ஷுண்ணஹாங்கிறது நடந்த பாதைன்னு அர்த்தம், நீ க்ஷுத்ர ஜனங்கள் நீச்ச ஜனங்கள் நடக்கக்கூடிய பாதை இல்லையா அது, நீ இதுல எல்லாம் விழலாமா, மனுஷாளுடைய ஒரு சைக்கிய யோசிச்சு பாருங்கோ,
அவன் வந்து அவன் ஆசைப்பட்டுட்டான், இவன் ஆசைப்படுறச்சு இவன் எப்படி நடந்துப்பாங்கிறது தெரியாதோ இல்லையோ, ஆனா அட்வைஸ் பண்றதுக்கு 100 பேர் வந்து நிப்பா. ஹே, நீ பண்றது சரியில்லைன்னு சொல்றதுக்கு. ஏய்யா, உனக்கும் இந்த சிச்சுவேஷன் வந்ததுன்னு தெரியும் ஏம்போ. அதாவது என்னோட செட்டில் வந்து சோ க்ஷுத்ர ஜன க்ஷுண்ணஹா ஏஷஹ மார்க்கஹாங்கிறச்சு, க்ஷுண்ணஹானா நடக்கப்பட்டது, ஆச்சரிதா மார்க்கஹா, இத போய் நீ வந்து இப்படி கடைபிடிக்கலாமா? தைரியதனாகி சாதவஹா, தைரியத்தனா வந்து செல்வமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் சாதுக்கள். கிம் யஹ கஷ்டித் பிராகிருதஹ இவ கிம் யஹ காஷ்டித் பிராகிருதஹ இவ யஹ கஷ்டித், யாராவது ஒருத்தன் பிராகிருத இவ, ஒரு பிராகிருத ஜனம்னா ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் போல, விக்லவீ பவந்தம் ஆத்மானம், அப்படியே வியாக்குலம் காம வசத்தினால ஒரு மோகிக்க கூடிய ஆத்மானம் மனசை, கிம்னா ருணச்சி, அவன் வந்து நிரோதம் பண்றது இல்லையா, பண்றது இல்லையோ இல்லையோ, அந்த மாதிரின்னா நீ இருக்கேங்கிற. ஒரு சாதாரண மனுஷன் இருந்தா வச்சுக்கோ, அவன் விக்லவி பவந்தம் மனஹா, மனசு ஆத்மானம்ங்கிறது மனசு. சோ காம பரவசத்தினால ஒரு அப்படியே கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மனசை எவனோ ஒரு பிராகிருத புருஷன்னா தடுக்க முடியாது. ருணத்தி இருக்கோ இல்லையோ, அதுல ருணத்சி, கிம்னா ருணத்சி, நீ ஒரு ஒரு பிராகிருத புருஷன் மாதிரி உன்னால உன்னுடைய விக்லவீபூதம் மனசு அதை அடக்க முடியலையா, அதுதான் லிட்ரல் மீனிங். அவனால அடக்க முடியாது அப்படின்னு. அபூர்வ அயம் அத்ய 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 இந்திரிய உபப்ளவஹ, ஆத்ய இந்திரிய உபப்ளவஹ ஏன அஸ்ய ஏவம் கிருதஹ, ஏவம் கிருதஹ, குதஹ குதஹ எவ்வாறு தவ உன்னுடைய உனக்கு அபூர்வ அபூர்வஹ அயம் ஆத்ய இன்று அபூர்வஹ ரொம்ப அபூர்வமான அயம் இந்திரிய இந்திரியங்கள் அப்படியே மூழ்கடிக்கிற மாதிரி என்ன ஒரு ஸ்டேட், எஸ்ய ஏவம் கிருதஹா, ஒன்னால் இவ்வாறு செய்யப்பட்டது. இந்திரிய உபப்ளவாக்க மன தடுமாற்றம், இந்திரியங்களுடைய ஒரு தடுமாற்றம், இந்திரியங்கள் தன்வசம் இல்லாமல் அது போய் எங்கேயோ மூழ்கடிச்சுடுத்தோ இல்லையோ, அதனால தானே நீ இப்படி பிஹேவ் பண்ண. துவாதே தது தைரியம், எங்கே போயிட்டு போயிட்டு உன்னுடைய அந்த தைரியமானது, குவ அசௌ இந்திரிய ஜெயஹ, எங்கே போயிட்டு அந்த உன்னுடைய அந்த இந்திரியத்தின் வெற்றியானது, அடக்குதலன் வெற்றியானது, குவ சா பிரசாந்திஹி, எங்கே போ எங்கே போயிட்டு அந்த அமைதியானது, குவ தத் குல கிரம ஆகதம் பிரம்மச்சரியம், அவ்வளவு தூரம் போயிட்டாரு, பிரம்மச்சரிய விரதம் எடுத்துன்னு, இந்த குலக்கிரமம் வழி வழியா வந்த பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது எங்க போச்சுடா, போச்சு. துவாத்தே குரு உபதேசா, எங்க சென்றது குருவினுடைய ஞானம் இல்லையா, அறிவு அறிவுரைகள், அறிவுரையானது, அறிவுரை. குவதானி ஸ்ருதானி, எங்கே போயிட்டு அவருடைய அந்த ஸ்ருதானி, அவரிடம் சொன்ன நல்ல வார்த்தைகள், ஸ்ருதானிங்கிறது வேத அபியாசம் பண்ண அந்த வேதாபியாசம்ங்கிறது தான் ஸ்ருதம். நீ படிச்ச படிப்பெல்லாம் எங்க போச்சு, எங்க போச்சு. குவதா வைராகிய புத்தயக, எங்கு போயிட்டு அந்த உன்னுடைய அட்டாச்மெண்டே இல்லாத இருக்கக்கூடிய புத்திங்கிறது எங்க போச்சு, போச்சு. தபஸ்ய அபினிவேஷ, தபசி அபினிவேஷ, தபசி தபஸ்ல இந்த மாதிரி ஒரு ஈடுபாடுங்கிறது உனக்கு இருக்கோ இல்லையோ, அது எங்க போச்சு, அபினிவேஷ ஈடுபாடு. இங்கு சென்றது
தது யௌவன தது யௌவன அனுஷாசனம் எங்க போயிட்டு அந்த இளமையின் அனுஷாசனம் கண்ட்ரோல் சர்வதா நிஷ்பலா பிரஜாவா பிராக்ஞா பிரஜா 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 சர்வதா நிஷ்பலா பிரஜா எப்பொழுதுமே வந்து பிரயோஜனமே இல்லாத ஒரு மைண்ட் மைண்ட மைண்ட் இல்ல பிரஜாங்கிறச்சே புத்திங்க சர்வதா எல்லா விதத்துலயும் பிரஜா பிரதிபாங்கிறது நிஷ்பிரயோஜனா ஒரு பிரயோஜனமே இல்லாததாக இருக்கு. ஏன்னா நிர்குணா தர்மசாஸ்திர அபியாசா. இப்போ இந்த அதாவது எங்க போச்சு எங்க போச்சுன்னு கேட்டது போக இப்போ உன் புத்தி இப்ப நிஷ்பலமாவே ஆயிடுத்து. அப்படி ஆயிடுச்சு. இப்போ சர்வதா நிஷ்பலா பிராக்யா, நீ இப்படி இருக்க பிரயோஜனமே இல்லாத புத்தியோட தர்மசாஸ்திர அபியாசக நிர்குணக தர்மசாஸ்திரத்தை தர்மசாஸ்திரத்தை நம்ம வந்து அபியாசம் பண்றது மனு முதலிய மனுஸ்மிருதி முதலிய விஷயங்களை அபியாசம் புனப்புனா பட்டனம்ங்கிறது எதுக்காக பண்றோம்னா சதச ஞானம் வேணும் நமக்கு. அந்த மாதிரி சதச ஞான ரூப குணம் இல்லாததாக போயிடுது. உன்னுடைய தர்மசாஸ்திர அபியாசம்ங்கிறது குணம் இல்லாத போயிடுதுன்னா அந்த தர்மசாஸ்திர அபியாசத்தினால நமக்கு வரக்கூடியது என்ன? ஏது செய்யணும் கர்த்தவியம் அகர்த்தவியம். அந்த கர்த்தவியம் அகர்த்தவியம் ரூபமான ஒரு குணம் இல்லாததா போயிடுது. சம்ஸ்காரக நிரர்த்தக வாசனைகள் எல்லாமே வந்து ஒரு மீனிங்லெஸ் ஆயிடுது. நிரூப நிரூப நிருபகாரக 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 குரு 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 உபதேச விவேக குருவனுடைய உபதேசத்தினால் குருவனுடைய உபதேசத்தினால் என்ன ஒரு விவேக புத்தி டிஸ்கிரிமினேட்டிங் புத்தி வருதோ அது வந்து நீர் உபகாரகா இப்ப வந்து உனக்கு உபயோகம் இல்லாத போயிடுதே. சரி எங்க போச்சு எங்க போச்சுன்னு முன்னாடி சொன்னது எல்லாத்தையுமே எதுக்காக அதை சொல்றார்? அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கணும், ஒரு ஒரு பலன் இருக்கணும். அந்த பலன் இன்னைக்கு பலன் இல்லாததாக போயிடுது. பிரபுத்தாங்கிறது வந்து விஷயத்துல ஒரு அதாவது போக்கியத்துல வந்து சாரம் இல்லைன்னு தெரியக்கூடிய ஒரு ஞானம். பிரபோதா அப்படின்னா பிரபோத சுதாகரம்னு சொல்லல, பிரபோதம்னா ஞானம்னு அர்த்தம். சோ பிரபுத்தாங்கிறது ஞானம். என்ன ஞானம்? விஷய போக்கிய விசேஷத்துல வந்து எதுவுமே சாரம் இல்லைங்கிற ஒரு ஞானம் இருக்கே, அந்த ஞானம் இப்ப நிஷ்பிரயோஜனமா போயிடுது. ஏன்னா அந்த விஷயத்துக்குள்ள உனக்கு ஈடுபாடு வந்துருத்து. ஓகே, நிஷ்காரணம் ஞானம், ஞானம் வந்து நிஷ்காரணம். எந்த விதமான தத்துவ போதத்துக்கு காரணமே இல்லாத போயிடுது. தத்துவ போதம் எதுக்கு? விஷயத்துல ஈடுபாடு இருக்கக்கூடாது, அந்த விஷயத்துல திருப்பி உனக்கு ஈடுபாடு வந்துருத்து வந்துருத்து. எது அத்திர பவதாதிருஷா அப்படி ராக அபிஷங்கைஹி கலூஷி கிரியந்தே பிரமாதைஹி ச அபிபூயந்தே. இப்போ இது எல்லாமே அந்த சர்வதா நிஷ்பலா பிரஜாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நிஷ்காரணம் ஞானம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இங்க வந்து சமர்த்தனம் கொடுக்கிறார். என்ன காரணம்னு டு ஹேத்துவ இப்ப சொல்றார். எது எஸ்மாத் காரணாத், ஆமா எஸ்மாத் காரணாத், எந்த காரணத்தினால இது பவாத்ரிஷாக அபி ஒன்ன போல இருக்கிறவர்கள் கூட ராக அபிஷங்கைஹி கலுஷீக்ரியந்தே. ராக அப்படின்னா சிரக் சந்தன காமினி முதலிய விஷயங்களினால் அபிஷங்கைஹி அதனுடைய ஆசக்தி. அபிஷங்கம்னா ஒரு சங்கஹா ஒற்றுதல் பற்றுதல் ஈடுபாடினால் கலுஷீக்ரியந்தே ரொம்பவும் மலினமாக்கப்படுகிறார்கள் ஒன்ன போல இருக்கிறவர்கள் கூட. அண்ட் பிரமாதைஹி ச அபிபூயந்தே. இது முதல்ல விஷயத்துல ஒரு ஈடுபாடு வருது, ஈடுபாட்டுக்கு அப்புறம் கலுஷி பவந்தி, கலுஷம் ஆனதுக்கு அப்புறம் பிரமாதம் மிஸ்டேக் பண்றான், தப்பு காரியங்கள் பண்றான். எவ்வளவு தூரம் என்ன காதுல பூ வச்சான் அவ்வளவுதான். இது வந்து அதாவது வீட்டுல நம்ம பல தரம் பார்த்துருக்கோம். ஒரு ஒரு பொண்ணை வந்து இன்னொருத்தனை பார்த்து சிரிச்சா போறோம், அவே ஒண்ணுமே பண்ணலவா சிரிச்சா அதுக்குள்ள என்னமோ குடியே கட்டா மாதிரி அப்பா அம்மாக்கள் எல்லாம் பிஹேவ் பண்ணுவான் பிராகிருத ஜனங்கள்ல. அந்த மாதிரி இவன் பேசுறான் பாருங்கோ. இல்ல இது அப்படியே பகவத்கீதா ஸ்டெப்ஸ்மா, அது ரைட். அந்த இது ரைட். ஒரு ஒரு அப்படியே பாத்துட்டு இருக்கேன். கரெக்ட். பட் தி திங் இஸ் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய ஒரு சாதாரண மனுஷனுடைய ஒரு சைக்கி லெவல யோசிச்சு சொல்றாரு பாருங்கோ.
ஒரு இவன் ஒண்ணுமே பண்ணல, வெறும் புஷ்பத்தை அவ காதுல வச்சான், அவ்வளவுதான் பண்ணான் இவன். அதுக்கு எங்க எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறான், ராக அபிஷங்கைஹி கலுஷீ கிரியந்தே பிரமாதைஷ்ச அபிபூயந்தே. அது ஒரு சாதாரண லெவல். அடுத்த லெவல் அத்வைத்த லெவல்ல நீங்க பார்த்தேன்னா, ராகம்ங்கிறது ஒரு சங்கம் ஏற்படுறது. காமக்கன குரோதாத் சஞ்சாய்க்கன காமஹா இல்ல சங்காத். ஃபர்ஸ்ட் வந்து விஷயத்தை பாக்குறேன், அப்புறம் அதுல ஒரு ஸ்நேகம் டெவலப் பண்றது, அந்த ஸ்நேகத்தினால ஆஹா இது நமக்கு வந்து அமையக்கூடாதா அப்படின்னு தோன்றது, அதை அனுபவிக்கிற, அதை அனுபவிச்ச போற அப்புறம் அதை நம்மையே தக்க வச்சுக்கலாமாங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும், தக்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் போய் விவேக புத்தி போய் கடைசியில் அது உனக்கு அழிவுக்கு ஏற்படும் 8 ஸ்டெப் சொல்றாரு அவர். ஆமா. சங்காத் சஞ்சாயதே காமஹா, காமாத் குரோதோபிஜாயதே. அதுதானே, குரோதாத் பவதி சம்மோஹா, சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசஹா, புத்தி நாசாத் பிரணஷ்யதே. அந்த ஸ்டெப்பை இப்படி சொல்ற கரெக்ட் வந்துருது. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேனா அந்த வேர்ட்ஸ் கரெக்டா வரணும்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. கதம் கரதலாத் கலிதாம் கரதலாத் ஐயோ பத்தேலா, நான் வந்து கம்ப்ளீட்டா இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியவே புரிஞ்சுது. நான் அந்த இதை மிஸ் பண்ணிவிட்டேன். முந்தின பேராகிராஃப்ல சஹ ந அக்ஞாசீத்ன்னு இருந்தது, அவன் புண்டரீகன் கையிலேருந்து அந்த அக்ஷமாலா விழுந்துருத்து. பத்தேலா, அதை வந்து தப்பா சொல்லிட்டேன். அந்த இடத்துல அவள்கிட்ட இல்லை, இவன் கையில இருந்து இவன் கையிலேருந்து அந்த அக்ஷமாலா விழுந்துருத்து, அதுதான், அதை வந்து இவப்பு எடுத்து அவன் கழுத்துல போட்டா. ஓ அப்படி அகம் தூ தேன தஸ்யாஹா வச்சனேன நவகிரகா கரணி இவ பிரதம அங்குல பாத்திலே இச்சையா கதக்க கதம் இது பாருங்க, சச்ச மத் கபோல ஸ்பர்ஷ சஹாச்ச. அந்த சச்சாவை நான் விட்டுட்டேன் கம்ப்ளீட்டா, அதனால வந்து டோட்டலா மாத்தி சொல்லிட்டேன். சோ மத்க போல ஸ்பர்ஷ தரளிகிறது அங்குலி ஜால, என் கன்னத்தை தொட்டதுனால அவனுடைய கை வெலவெலத்து போய் அவன் கை இடுக்கல இருந்து அக்ஷமாலா கீழே விழுந்தது. அது கீழே பூமியை தொடறதுக்கு முன்னாடி இவ மகாஸ்வேதா அதை தூக்கி அவனுடைய கழுத்துல போட்டா. இது ரொம்ப கோர்வையா இருக்கு. இதுதான் இன்னும் அது மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. இல்ல, அதை எப்படி தப்பா கத்துக்கிட்டேன் சொன்னதுனால தான் இவனுடைய என்டையர் பேசேஜ் நமக்கு வந்து ஒட்டி வரல. என்னடான்னு அதான் யோசிச்சு நானும் பாருங்க. யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த ஒண்ணுமே எல்லாத்துக்கும் இவன் எப்படி கோச்சுக்கிறானேன்னு நானும் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேனா. சரி கரெக்ட், சரியா இப்போ வந்துருதோம். இவன் வந்து சோ கதம் கரதலாத் கலிதாம் அபஹிருதாம் அக்ஷமாலாமபி ந லக்ஷயசி. உன் கையிலேருந்து விலகினா அந்த ஸ்படிக மாலையை நீ எப்படி பார்க்காம விட்டுட்ட? அஹோ விகத சேத்தனத்துவம், ஓஹோ உன்னோட கான்சியஸ்னஸ் அஹோ போயிடுதே. சென்று விட்டது. அபகிருதா நாம இயம் யம் என்ன அபஹிருதா, யம் அபஹிருதாங்கிறச்சு அந்த அக்ஷமாலா. மாலையானது அபகிருதா இதமபி தாவது அபஹ்ரியமானம் அனயா அனயா அனார்யயா, அனயா அனார்யயா அனயா அனார்யயா நிர்வார்யதாம் ஹிருதயம். இந்த இதை வந்து நாயிகா அனார்யயா அவ என்ன பண்ணான்னா, உன்னுடைய கழுத்துல அபகிருதா, இந்த கழுத்துல இந்த மாலையை போட்டுட்டா, அதை எடுத்துரும் நீனும் அப்படியே உன் மனசுல இருந்தும் அவளை வந்து நீ எடுத்துருங்கிற. ஹிருதயமானது அவளையும் தடுக்கட்டும். சோ இதமபி தாவது அபஹ்ரியமானம், இதை எடுக்கக்கூடியவனாக நீ அனார்யயா ஹிருதயம் நிவாரியதாம். அவளையும் நீ வந்து உன்னுடைய ஹிருதயத்தை நீ வந்து ரட்சிச்சுக்கோ, நிவாரியதாம்னா தடுத்துக்கோ அவளிடம்.